அது எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அவரை கொண்டு வரணுமா? வர வர. அது என்னத்துக்குங்க இங்கே தான் இருக்க? நட 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 ஸ்டேஷனுக்கு நட. என்ன ஒட்டுடுங்க என்ன ஒட்டுடுங்க. இந்த மாசத்துல எனக்கு கிடைச்ச முதல் கேஸ் நீதான். உன்னை எப்படி விடுறது? நான் தான் போனியா? யோ உன்னை விட சொல்றியா? நீ என்ன பண்ணிருக்கற? கல்யாணம் பண்ணிருக்கங்க. யோ அத்தையா கேட்டோம். ஏய்யா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஹார்ன் அடிக்க கூடாது மணி அடிக்க கூடாது போட்டிருக்கல. தப்பு நீங்க வை வைன்னு விசில் அடிச்சது தப்பு இல்லையா? ஐயா நாங்க உங்கள கேள்வி கேக்குறோம் நீ எங்கள கேள்வி கேக்குறீ என்ன அர்த்தம்? எனக்கும் கேள்வி கேட்க தெரியுங்க. சரி சரி அவர் கேட்க தெரிஞ்சவர் தப்பா. உன் வயசு என்ன? காடு வா வாங்குது. இப்ப போலீஸ் சொன்ன வா வாங்கு வா. என்ன உத்தியோகம்? ஆமா நீங்க போலீஸா இவர் போலீஸா? டாடாடாடா என் கூட இருக்க ஆள். ஆஹா தனியா வந்தா பயமா இருக்கா? சூ கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன உத்தியோகம்? சார் என்ன பாக்குறதுக்கு பால்கோவா வைக்கிற வியாபாரி மாதிரி இருந்தாலும் கணக்கு எழுதுற கணக்க புள்ள நானு. யோ 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 கணக்கு புள்ள கணக்கு எழுத வேற என்ன பண்ணுவான்? சில கணக்க புள்ள ரூல் மாத்திரம் போடுவானுங்க. அறிவு இருக்க உமக்கு? இப்ப ஏன் அறிவு? இப்பதான் கேக்குறேன். அவங்க வாண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க பதில் சொல்றீங்க. அம்மாவை குறுக்க பேசாம இருக்க சொல்லு. அந்த அதிகாரம் எனக்கு கிடையாதுங்க. அப்படின்னா இந்த வீட்டுல ஆளுங்கட்சி தலைவர் இவங்க எதிர்கட்சியே கிடையாது. அப்போ நீ என்ன கொண்டாடி தாசனா? என்னங்க அதே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் கல்யாணம் ஆனா தெரியும் ஆயிடுச்சா? சார் நீங்க மனசு வச்சா எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். உங்க கல்யாணத்தை நான் முன்னால இருந்து நடத்தி வைக்கிறேன். இந்த கேஸ்ல இருந்து என்ன விட்டுறீங்களா? நிச்சயமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்களா? சத்தியமா பொண்ணுங்க பக்கத்திலே நிக்கிற தங்கம் அப்படி வா. இவனையும் ஒரு பொண்ணு காதலிக்குதா? உங்களுக்கே கல்யாணம் ஆச்சு அந்த பையனுக்கு ஆகப்படாத. சார் சார் அந்த பொண்ணு மேல எனக்கு ரொம்ப ஆசை சார். சரி அந்த பொண்ணுக்கு உன் பேர்ல ஆசையா சொல்லு. என்ன உன்ன கேட்டா அவரை சொல்ல சொல்றாரு? இவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். சார் அந்த பொண்ணுக்கு இவர் மேல கொள்ள ஆசை சார். அப்ப கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பொண்ணு அழகா இருக்குமா? இவருக்கு பொம்பளை வேஷம் போட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஐயோ 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 ஆபாசம் அசிங்கமா இருக்கும். டபுள்ஸ் டபுள்ஸ் அழகா இருக்கும் அழகா இருக்கும். ஆனா இந்த மீசை எடுக்கணும். மீசை எடுக்கணுமா? பாத்தீங்களா ஆசீர்வாதம் விடுங்க. ஐயோ ராமா வேஷம் போட்டு ஏமாத்திருக்கா? ஆமா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா. எங்க காலேஜ்ல மாறு வேஷம் போட்டில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா ஆமா சொல்ல சொல்லுபடி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எலே வாய மூட காலி பை. நான் போன உன கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவது போறியா? நெஜ போலீஸ கூப்பிடுவேன். மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. ஐயோ என்ன மாமா பண்றான்? போறியா போலீஸ கூப்பிடட்டுமா? நீங்க மாமா ஆக மாட்டீங்க. முடியாது. பொண்ணு சொல்றேன் உங்க பொண்ணுக்கு என்ன விட அழகான பையன் கிடைக்க மாட்டாமா? ஆமாப்பா ஆமாப்பா சொல்லு பையே. நான் யாருக்கும் ஒப்பங்கிட்ட சொல்லி தொப்பி சொல்லி காமிக்கிறப்பா. நம்ம வீட்டு நம்பர் என்ன தெரியுமா? 111. அப்புறம் அதான் உங்களுக்கு கிடைக்கும். அபசகுனம் அபசகுனம். இதுக்கு தான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு? நம்ம கிளி ஜோசியர்ல கிளி ஜோசியர் அவரை வர சொல்லிருக்கேன். ஆமா அவர் வேற வந்து என்ன கிளிக்கிறார்னு பாப்போம். பாப்போம் என்ன செய்வேன் ஒரு வயிற மூக்குச்சு ஒரு வயிற நெக்லஸ் ஒரு வயிற வளையல் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. சரிடி தங்கம் எல்லாமே நீயே பண்ணிக்கிறிய. என்ன என்ன பண்ண போற? உங்களுக்கு கிழிஞ்சு சட்டை பூரா தைச்சு கொடுத்துறேன். உனக்கு வயிறா? எனக்கு கிழிஞ்சு சட்டை எல்லாம் தைச்சு கொடுக்குறேன். இந்த தொப்பியாவது மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். நல்லதா கிடைக்குமா?
அதுவும் செகண்ட் ஹேண்ட் எனக்கு உனக்கு புதுச்சு. சரி என்ன இடவோ வாங்கிக்கோ. அது போட்டோம். இப்ப நம்ம பேசினதெல்லாம் வாங்கணும்னா நேற்று டிக்கெட் எடுக்க போனானே அங்க வரணும். அதுல அத்தை இன்னைக்கு கிண்டி ஏர்போர்ட்ல ஜாஸ்தி கூட்டம் ஆயிடுச்சா, ஆகையினால பணத்தை வாங்கிட்டு வந்தா எவனாவது தட்டிட்டு போயிடுவான்னு சொல்லி டிக்கெட்ட மாத்திரம் வச்சுக்கிட்டு பணத்தை இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறான்னு பேசாம வந்து. நல்ல யோசனை, 5 லட்சம் கிடைச்சு அப்படியே கிண்டியில இருந்து வண்டி ஏறாது வீட்டுக்கு வந்தீங்களே உங்க மனசு தங்க தங்க. ஏண்டி உன் பேர் அவனுக்கு வைக்கிற, உனக்கு பேர் எல்லாம் போயிடுமே மாப்பிள்ளைய. காசு இல்லாம இருக்கும் போது காலி பய, இப்ப லாட்டரி அடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையா கூட்டிட்டு போய உள்ள வாங்கத்தான் கூட்டிட்டு போறான். 5 லட்சங்க திருட்டு பயன். யார சொல்றீங்க? ஒன்ன காட்டா என்னமா திடீர்னு மரியாதை குறையுது. ஜாக்பாட்ல என் வயித்தச்சல கலப்பாத, ஓடுற குதிரை மாதிரி ஒன்னே ஓட வைப்பேன். இந்த தங்கம் எடு, எட்ட ஓட்ட. அச்சிச்சோ ரமா, அப்பாவுக்கு 5 லட்சம் ரூபாய் அடிச்ச உடனே பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்பா என்ன அப்பா ஏண்டா இந்த 5 லட்சத்தை என்ன எண்ணிக்கிட்டு இருக்கானா? சில்லறையா கேட்டீங்களா? என்ன வேற என்ன பண்ணுவான்? ஏழு மலைன்னு ஒருத்தன் 5 லட்சம் அடிச்சிருக்கிறா போட்டிருக்கானே ஆறவன். இன்னும் உங்க பேரை போய் ஏழு மலையில போட்டிருக்கான். என் பேரை போட்டிருக்கானா? அடிச்சு பல்ல உடச்சு போச்சு. இனிமே உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்காவது ஜாக் பாட்னு பேரை வச்சு தொலைங்க. உனக்கு வச்சுக்கோ பிக் பாக்கெட்னு குழந்தை எடுக்கல அப்படி வைக்க. முருகா முருகா முருகா, எல்லாரும் சாவுக்கு பயந்து டாக்டரே காப்பாத்துக காப்பாத்துக என்கிட்ட ஓடி வர்றாங்க. நான் ஏ வாழ்வுக்கு பயந்து நான் உன்கிட்ட ஓடி வர்றேன். இந்த பாரு, அந்த நோயாளிகள் எல்லாம் நீயே காப்பாத்திரு. ஏன்னா நீ பார்த்து தள்ளிட வேண்டிய கேசுகளை எல்லாம் ஏங்கிட்ட அனுப்பி என்ன சோதிக்காதப்பா. என்ன ஆமா, நீங்களும் தான் இத்தனை வருஷமா அந்த முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? உண்டியலும் காலி வயிறும் காலி. பைத்தியக்காரி, பக்தர்களை சோதிக்கிறதுக்கு பகவான் பல அவதாரங்கள் எடுப்பாண்டி. முருகனே நோயாளியா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற. ஆமா, முருகா முருகான்னு 30 வருஷமா கூப்பிடுறீங்க. அந்த முருகன் மனசு வச்சிருந்தா இந்நேரம் 30 வயசுல ஒரு புள்ள இருந்திருக்கும். அடிப்படி பைத்தியகாரி, பத்திரிகை எல்லாம் ஒழுங்கா படிக்கிறது இல்ல போல் இருக்கு. ஒருத்தி 60 வயசுல புள்ள பெற்றிருக்கா, இப்ப என்ன ஆச்சு நமக்கு வயசு? முயற்சி உடையாது எழுச்சி கிடையா? இருக்கட்டு இருந்தா அச்சத அப்படி முருகன் கொடுத்தா சாப்பாட்டுக்கு 10 தோ 10 லியோ வாய்க்கு 4 அரிசியா போட்டுக்கோம். அது சரி, உங்களுக்கு வாழ்க்கப்பட்டதுக்கு வாய்க்கு அரிசி தான் போட்டுக்கணும். ஆமா, மலைய கடைக்காரன் எப்படி கடன் கொடுத்தான்? அவனுக்கு தான் நிறைய பாக்கி இருக்கே. அம்புஜா, இந்த 100,000,000 கடன் கொடுக்கறவன் கம்மன் இருப்பான். இந்த 5-10 கடன் கொடுக்கறவருக்கான அவனுக்கு தான் லவோதிபோன்னு அடிச்சுக்குவானுங்க. அதனால என்ன விளையாடுறீங்களா? பாக்கெட் வச்சு கொண்டு போனீங்களா? எங்க நமக்கும் நேரம் சரியில்லை, நேரம் பாக்குறது கடிகாரம் தேவையா? அடகு வச்சு விட்டேன். உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சீர் வச்ச கடிகாரம், அதை ஏன் அடகு வச்சீங்க? இன்னும் ஒன்னு அடகு வைக்கிறதா? பைத்தியக்காரி, ராணிக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணுண்டி. அப்படியா?
நீ பேசப்படாது, டாக்டர் தான், நான் பேசணும். ஐயோ என்ன பேசட்டு வாயில முட்டம். ஐயோ ஏங்க ஆட்டுறீங்க? தர்மா மீட்டர் நீ உதறல, அதான் ரெண்டு ஆட்டு ஆட்டி வைக்கிறேன். மருந்துல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அவன் பாத்துக்குவான். முருகா, மூணு உண்டியலையும் ரொம்ப வச்ச, என் வயிறையும் ரொம்ப வச்ச, ஆனா என் மனசு மாத்திரம் நிறையலையப்பா. பேரை கொடுத்த, புகழ கொடுத்த, என் பேர் சொல்ல ஒரு பிள்ளைய கொடுக்கலையே. ஐயோ, மெதுவா கத்துங்க ஐயா. அக்க முகத்துல உள்ளவங்க நாங்க தான் போயிட்டோம் நினைக்க போறாங்க. ஏற்கனவே ரெண்டு நாள் அவர் இருமிக்கிட்டு வர இருக்காரு. இங்க வந்து நின்னுக்கிட்டு அங்க பேஷண்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. முருகா, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது எங்க போய் சுத்திட்டு வர? அரச மரத்தை சுத்திட்டு வரேன். இந்த பாரு, நீ நினைக்கிறபடி நடக்கணும்னா அரச மரத்தை மாத்திரம் சுத்தி பிரயோஜனம் இல்ல, என்னையும் சேர்த்து சுத்தணும். உங்களைத்தான் 30 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன பலனை கட்ட? அவசரப்படாத, என் ஜாதகப்படி பிற்பகுதிதான் பலன் கொடுக்குமா. இனிமே நமக்கு புள்ள பிறந்து உங்களை அப்பான்னு கூப்பிடும் நினைக்கிறீங்களா? அண்ணேன்னு கூப்பிடுமா? குழந்தைய வேணாம். மன்னிக்கணும்,
சட்டப்படி சோதனை பண்ண வேண்டியது என் டியூட்டி. வரல அடிக்கடி வராதுங்க, தொந்தரவு வருது. தங்கச்சி மாமா, நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் வரட்டுமா? என்ன வரட்டுமா, போகட்டுமான்னு கேளுங்க. எனக்கு ஊட்டி வரைக்கும் வந்துட்டு போங்க. ஊட்டி வீட்டுலயே ஒரு ரூம் போட்டு கொடுக்கறதாங்க. பாருமா பிள்ளை, ரொம்ப அழகா இருக்காங்க. எல்லா தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிச்சது. எனங்க ஈரோட்டார, இந்த பூங்கா எவ்வளவு அழகா இருக்குது. அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி காட்டுற புரோக்கரா இருக்கிறே தவிர புருஷனா தெரியலையே. ஐயோ, புருஷன் என்ன சொன்னீங்க? பின்ன இல்லையா? அவங்களே வாராங்க. எவங்க? அவங்கதான். நில்லுங்க. அடிடி, நீங்களா? ஆமா, நாங்கதான். ஆமா, அன்னைக்கு ஆரம்பித்த ஓட்டத்தை இன்னும் நிறுத்தவே இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவருக்கு ஒண்ணு இல்லைங்க. நம்பாதீங்க. இங்கதான் கடந்து மனசு படக் படக்குன்னு அடிச்சுக்கோ. இந்தாங்க, பரபரப்பா வந்தீங்க, பரபரப்பா ஓடிடுங்க. இல்லைன்னா அறுவறுப்பா ஏதாவது நடந்திருக்கும். இல்லைங்க, ஆனா சும்மா இருங்க. அன்னைக்கு ரயில் பெட்டியில ராக்கமா பாட்ட முதலடியோட நிறுத்தி போட்டு போயிட்டீங்களே, ரெண்டாவது அடி கொஞ்சம் சாட காட்டி பாடுங்க. எனக்கு டைம் இல்லைங்க. பாடுங்க. பாடிட்டு ஓடையா. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா. நீங்க என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. ஊருக்கு வா சொல்றேன். ஏச்சி. ஆமா, ஓ ஏச்சிக்கு சொல்லல, வேற யாராவது பண்ணிருப்பாங்க. ஈரோட்டாரே, இது எனக்கு முள்ள கத்தி வச்சிருக்காங்க. புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா வெட்டுறது குத்துறது. சாப்பிடற இடத்துல எனக்கா வெட்டிக்கிறது? சாப்பாட்டுக்கா தான் இப்ப வெட்டுறாங்க. அது என்னதுங்க, கிளாஸுக்குள்ள துணியை வச்சிருக்காங்க. குத்திக்கிட்டா ரத்தம் வந்தா கட்டு போடுறதுக்கு முழுகு. ஏண்டி என்ன தூப்புற? நீ தானே கூட்டு வர சொன்னீங்க. உப்புமில்ல உரப்புமில்ல சப்புனு கிடக்கு. குப்பை உரப்பை தான் குப்பியில் அடைச்சு வச்சிருக்கானே. குப்பை கொட்டுற பின்ன நம்மள எடுத்து படுக்கிறதுக்கு இவன் கணத்து காசு கொடுக்கறது. நமக்கு போடுற மாதிரி அவன் ட்ரெஸ் பண்ணிருக்கான். அமீனா மாதிரி வெள்ளை சிவப்புமா ட்ரெஸ் பண்ணிருக்கான். எக்கச்சக்கமா ஏதாவது பேசி தொலைச்சினா மூணு தடவை அவன் பேரை கூப்பிடுவான். தின்னு தொலை. இங்க வருங்க ஜெண்டு. கண்டதுல கைய வச்சாத. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மானத்தை வாங்காத மூதியை தின்னு. எனக்கு ஈரோட்டார. ஏன் நமக்கு இல்ல? இதை கொண்டாந்து வச்சாரு அமீனா. அவரு கூட அழகாத்தா இருக்காரு. என்ன தவிர உனக்கு எல்லாரும் அழகாத்தா இருக்காங்க மூதேவி. எனக்கு சட்டில சர்பத்தா? இது சர்பத்து இல்லைங்க, இதுலதான் கை கழுவணும். எனக்கு இதுல கை கழுவுறதா? கால் அலம்ப முடியாது. ஐயா, அங்கிட்டால பாருங்க யாருன்னு. ஐயா, அப்படித்தான் பாதியில விட்டுட்டு போறதா? எதை பாதியில விட்டாரு? பாட்டு. ஏன் தம்பி பாதியில விட்டு பாதியில விட்டு ஏன் உயிரை வாங்குற? பாதிய பாடுடா. எனக்கு இப்ப நேரம் இல்லைங்க. ஒதுக்குறது எது? நேரத்தை நீ ஒதுக்கு, அந்த பாதி அவுத்து விட. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா. ஏ அத்தை அவ பெத்த என் மெத்த. ஏமத்த ஏமத்த ஏமத்த. அட விடுங்க. பாட்டு முடிஞ்சு போச்சு, திருப்தி தானே புறப்படுறது. முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு போச்சு தான் சொல்றாரு. வந்து கொலை. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. நான் பில்லு கூட கட்ட மாட்டேன். ஏன் அவனே உனக்கு பிடிக்கும் பாலி?